திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சற் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர்தம் கை ஸ்ரீ வித்யோபாசனா சுத்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரும் வல்லவம் ஒன்றறியேன் சிறியேன் மலரடிச்சம் பல்லவம் அல்லது பற்றொன்றிலேன் பசும்பொற்பொறுப்பு வில்லவர்தம்முடன் விற்றிருப்பாய் வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே. வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அன்பிற்குரியவர்களே, எல்லாம் வல்ல குருநாதருடைய கருணையினாலே பகவத்கீதையை நாம் சிந்திக்கக்கூடிய பேற்றினை பெற்றிருக்கிறோம். அந்த வகையிலே 51வது ஸ்லோகம் வரைக்கும் சென்ற வாரம் சிந்தித்தோம். இந்த வாரம் 52வது ஸ்லோகம். எப்பொழுது உன்னுடைய புத்தி மோகமாகிய கலக்கத்தை கடந்து செல்லுமோ அப்பொழுது கேட்க வேண்டியதிலும் கேட்டதிலும் விருப்பின்மையை நீ அடைவாய் என்று சொல்றார். எப்பொழுது இந்த புத்தியானது மோகம் என்று சொல்லக்கூடிய கடலை கடக்கிறது, மோகம் என்பது ஒரு வகை குழப்பம், உனது அறிவு அதை கடந்து சென்று விடுமேயானால் அப்பொழுது நீ கேட்டது கேட்கப் போவது இரண்டிலும் உனக்கு வேதனை வராது என்று சொல்லுகிறார் கண்ணதாசன். அந்த மோகம் என்கின்ற குழப்பத்தை இன்னும் ரொம்ப அதிகமாக அந்த வார்த்தையை சொன்னால், மோகம் என்கின்ற சேற்றிலே இருந்து எப்பொழுது உன்னுடைய புத்தி மோகம் என்ற சேற்றை முற்றிலுமாக கடந்து விடுகிறதோ, எப்பொழுது உன்னுடைய புத்தி மோகம் என்கின்ற சேற்றை முற்றிலுமாக கடந்து விடுகிறதோ அப்பொழுது நீ கேட்பது பற்றியும் கேட்கப்படுபவை பற்றியும் இவ்வுலக பரலோகங்களில் ஏற்படும் அனைத்து போகங்களிலிருந்தும் வைராக்கியத்தை அடைவாய் என்று சொல். மோகம் என்கின்ற சேர் இதுதான் இந்த உலக வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ரகசியம். நாம் பிறந்ததிலே இருந்தே ஒரு குறிப்பிட்ட வயசு வர்ற வரைக்கும் நமக்கு எதுலேயும் மோகம் இல்லை. சின்ன குழந்தையாக இருக்கு, அது கையில் கொண்டு போய் ஒரு தங்க வளையல் கொடுக்குறோம், அப்புறம் கொண்டு போய் ஒரு 10 ரூபா பொம்மையை கொடுத்தோம்னா அந்த தங்க வளையலை போட்டுட்டு 10 ரூபா பொம்மையை வாங்கிடும். அப்போ அந்த குழந்தைக்கு என்ன கிடையாதுன்னா, இது தங்கம் காஸ்ட்லி, இது பொம்மை இது காஸ்ட்லி இல்லை அப்படிங்கிற அந்த புத்தி அதுக்கு கிடையாது. இது கூடுதலான மதிப்பு இது குறைவான மதிப்புன்னு எப்போ நமக்கு அறிவுக்கு தெளிவாக வருகிறதோ அப்பொழுதே நமக்கு வந்து இந்த உலகத்தினுடைய விஷயங்களிலே ஆசை வந்து இந்த ஆசை எல்லாருக்கும் இருக்கு. இந்த ஆசை இல்லாதவர்களே கிடையாது. இந்த ஆசை என்பதுதான் பிறப்பினுடைய விதை என்று சொல்லுகிறார் திருவள்ளுவர். தவா என்னும் பிறப்பினும் வித்து என்று சொல்லுகிறார். அவா என்ப எங்கான்றும் எல்லா உயிர்க்கும் தவா என்னும் பிறப்பினும் வித்து. இந்த பிறப்பிற்கான விதை எது என்று கேட்டால் ஆசை. இந்த ஆசைதான் நம்மை மீண்டும் மீண்டும் இந்த உலகத்தில் என்ன பண்ணுகிறது பிறக்க வைக்கிறது. பகவான் சொல்றாரு, இந்த ஆசையிலே இருந்து நீ விடுபட வேண்டும். இது இந்த பிரபஞ்சம் என்னும் சேரு. அருணகிரிநாதர் சொல்லுகிறார், பேற்றை தவம் சற்றுமில்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா, செஞ்சடா அடவி மேல் ஆற்றை இதழியை புலியை அம்புலியை இதழியை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமரன் கிருபாகரனே என்று சொல்லுகிறார். பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை, எனக்கு கொஞ்சம் கூட முத்திரவியிலே தவமே கிடையாது, நீ என்ன செய்கிறாய், பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா. இந்த பிரபஞ்சம் என்கின்ற சேர் என் மேலே ஒட்டி இருக்கிறது. இது சாதாரணமா உலகியல்ல பார்த்தா எதுவுமே வேண்டாம் அப்படின்னு போக சொல்றாங்க, எல்லாரையும் சன்னியாசியா போக சொல்றது, யாருக்குமே எந்த ஆசையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றது அப்படிங்கிற மாதிரி தோணும். அப்படிதான் தோணும், நமக்கு தோணும். ஆனால் இதனுடைய உள் அர்த்தத்தை தெரிந்து கொண்டால், ரெண்டு விஷயமாக இந்த ஆசையை பற்று என்றும் ஆசை என்றும் பெரியவர்கள் பிரிக்கிறார்கள்.
பற்று என்றால் என்ன பற்று என்பது நாம் நம்மிடத்திலே உள்ள பொருளை இழக்க துணியாமல் இருப்பது இதுதான் பற்று நமக்கிட்ட ஏற்கனவே இருக்க பொருள் எக்ஸிஸ்டிங் நம்மிட்ட ஒரு பொருள் இருக்கு அந்த பொருளை நாம் எந்த காலத்திலையும் இழப்பதற்கு நாம் என்ன பண்ற போறதே கிடையாது துணியறதே கிடையாது ஒரு பேனா இருக்கு அந்த பேனாவுக்கு மூடி இருக்கு யாராவது அவசரமா நம்மள்ட பேனா கேட்டா நாம என்ன பண்றோம் ரொம்ப கெட்டிக்காரத்தனமா பேனா மூடிய மட்டும் கழட்டி வெயில வச்சுக்கிட்டு இதை கொடுத்துருவோம் அந்த புண்ணியவா என்ன பண்ணுவாரு மூடிதான் அவர்கிட்ட இருக்கே பேனா நம்மள்ட இருக்கேன்னு பேனாவை பைக்கில் போட்டு அவர் போயிடுவார் நம்ம மூடியை வச்சுக்கிட்டே நிக்கிட்டே நின்றுகிட்டே இருக்க வேண்டியதான் அவர் என்ன சாமி மூடியோட நிக்கிறீங்களே அப்படிம்பாங்க இல்ல ஒரு நண்பர்கிட்ட கொடுத்தேன் அவர் போய் அரை மணி நேரம் ஆச்சு நீங்க மட்டும் மூடியோட நிக்கிறீங்களேம்பாங்க அப்ப நமக்கு இது இது வந்து கொஞ்சம் புத்தியோடு யோசிச்சு பார்த்தா எந்த விஷயத்தையும் நம்ம இடத்துல இருக்கிற பொருளை துறப்பதற்கு நமக்கு எந்த காலத்திலையும் மனசு வர்றதே கிடையாது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரிதான் நாம் அடிக்கடி இந்த இந்த செய்தியை சொல்லியிருக்கோம் இந்த 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 விஷயத்துக்கு தொடர்பா இருக்கிறதுனால இன்னும் மறுபடியும் சொன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கூடுதலாக புரியும் உங்களுக்கு நாம வீட பூரா சுத்தம் பண்றோம் இல்லைன்னா ஆயுத பூஜைக்கு சுத்தம் பண்றோம் சுத்தம் பண்ற பொழுது நம்ம டேபிள்ல இருக்கதோ அல்லது நம்ம பீரோல இருக்கதோ அல்லது நம்முடைய சிட் அவுட்ல இருக்கதோ அதை எல்லாத்தையும் எடுத்து இது எதுக்காதாகும் இது எதுக்காதாகும் இது எதுக்காதாகும் இது எதுக்காதாகும் நம்ம அடிப்பு வச்சுக்கிட்டே இருக்கோம் ஆனா அது எதுக்காத ஆயிருக்கான்னு கேட்டா 50 வருஷம் ஆனாலும் ஆனதே கிடையாது இது இந்த உட்கார்றது தான் இது லேசா இந்த இடத்துல தெரிச்சிருக்கு இதை வச்சுக்குவோம் இப்ப ஏதாவது ரிப்பேர் பண்ணி பார்த்து வச்சுக்கலாம் ஒருவேளை நீ உள்ள சாமானே ரிப்பேர் பண்ண வர மாட்டேங்கிற அப்புறம்ல பழைய சாமான ரிப்பேர் பண்ண போறோம் ஆனாலும் நம்முடைய மனம் துறப்பதற்கு அதை வேண்டாம் என்று சொல்வதற்கு யார் கேட்டாலும் சரிதான் அதாவது நம்முடைய பிரியமான பிள்ளைகள் கேட்டால் கூட சமயங்களிலே நம்மால என்ன பண்ண முடியதில்லை நாம் வைத்திருக்கக்கூடிய பொருளை துறப்பதற்கு நாம் விரும்புவதில்லை ஒரு பொருளை கேட்கிறாரு ஒரு பேனாவை கேட்கிறாங்க ஐயோ இது ஆனந்த் கொடுத்தது எனக்கு ரொம்ப பிரியமா வச்சிருக்கிறேன் அவர் கொடுத்ததை நான் அப்படி உங்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லி நான் அதை தவிர்க்கிறேன் அப்ப அதுக்கு அடிப்படையான காரணம் என்ன என்னிடத்துல இருக்கக்கூடிய பற்று நான் அந்த பொருள் இருக்கிற அந்த பொருளின் மேல ஒரு பற்று வைத்திருக்கிறேன் ஜனகர்கிட்ட வந்து அஷ்டவக்ரர் வந்த செய்தி நாம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் அஷ்டவக்ரர் வந்து கதை சொல்லுகிறார் பாடம் சொல்லி தருகிறார் ஜனகர் அவரோட சேர்ந்து 10-15 சன்னியாசி வைத்திருக்கிறார் ஜனகருக்கு சொல்லுகிற பாடம் தான் மற்ற சன்னியாசிகளுக்கும் அவரிடம் வந்து கேட்கட்டும் வந்து ஜனகர் விட்டு விட்டார் அஷ்டவக்ரரும் பாடம் நடத்துகிறார் ஆனாலும் அஷ்டவக்ரர் இந்த ஜனகருக்கு மட்டும் கூடுதலாக கொஞ்சம் நான் இது பண்றாரு சலுகை காட்டுறாரு அப்படின்னு தோணும் அது எப்போதுமே பாடம் நடத்துகிற ஆசிரியர்களுக்கு யார் நல்லா கவனிக்கிறாங்களோ யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்க மேல ஒரு சின்ன ஒரு ஒரு சாஃப்ட் கார்னர் ஒரு ஒரு பிரியம் இருக்கும் அது இயல்பாக இருக்கும் அப்ப இப்ப ஆபீஸ்லயே இருக்கோம் நாம நம்மள்ட்ட நம்ம சொன்ன வேலையை டக்கு டக்குன்னு கேட்கறவங்க மேல நமக்கு ஒரு பிரியம் இருக்கும் தலையில மழை விழுந்தாலும் சில பேர் அப்படியே இருப்பான் அப்படியே கல்லாட்டமா அவனை போய் நம்ம எப்படி பிரியமா வைக்க முடியும் எவ்வளவு சொன்னாலும் விளங்காம விளங்கிக்காம அவனுக்கு விளங்கும் ஆனா விளங்கிக்காத மாதிரியே நடிப்பான் அப்படியா சார் இது இப்படி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பான் ஏக்கு பிறகு பீதானா அப்படிமா அவன் நம்ம ஏக்கு பிறகு பீதானே பாப்பா அப்படியா அப்படியா அப்படின்னு கேட்டுன்னா அவனை நம்ம புரிய வைக்க முடியாது ஏன்னா அவன் தூங்குறவனை எழுப்பலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது இல்லையா அப்ப நமக்கு அஷ்டபத்ரருக்கு இது இவர் மேல கொஞ்சம் பிரியம் இருக்கு அப்படின்னு சொன்னால் பிரியம் இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த சூழல்ல மற்ற சன்னியாசிகளுக்கு கொஞ்சம் பொறாமை இருக்கு எப்படி இவர் இப்படி பிரியமா இருப்பாரு அப்படின்னு தோணுது தோணுன உடனே அவர் என்ன பண்ணிடுறாரு பேசாம ஒரு நாள் இவங்களுக்கு பாடம் சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாரு பாடம் நடக்குது நடந்துகிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு அஷ்டபத்ரர் சொல்றாரு ஜனகரை பார்த்து மகாராஜா உங்கள் அரண்மனை தீப்பிடித்து எரிகிறது அப்படின்னார் ஜனகர் இருந்த இடத்துல இருந்து அசையல ஆனால் இந்த சன்னியாசிகள்ல கேட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல அவங்க ஒரு 5-6 பேர் எழுந்துச்சு ஓடுறாங்க கடகடன்னு ஓடி ஒரு 10-15 அடி போன பிறகு பார்த்தா எதுவும் நெருப்பு பிடிச்ச அடையாளம் தெரியல போன உடனே திரும்பி வந்து அஷ்டவக்ரர் சொல்றாங்க குருவே மன்னித்துக் கொள்ள வேண்டும் அங்க ஒண்ணு நெருப்பு பிடிச்ச அடையாளம் தெரியலையே நான் உட்காருங்க சொல்றேன்னாரு
இவங்களுக்கு கொஞ்சம் கோபம், நம்மளை ஓட விட்டார் சாமின்னு. அவர் சொன்னாரு, உங்களுக்கு அரண்மனையில என்ன சொத்து இருக்கிறதுன்னு கேட்டார். ஒரு நாலு கோவணம் இருக்கும், ரெண்டு காவி வேஷ்டி இருக்கும், ரெண்டு துண்டு இருக்கும், ஒரு கமண்டலம் இருக்கும், ஒரு கைப்படி இருக்கும், இவ்வளவுதான் இருக்கும். வேற ஒன்றும் உங்களுடைய சொத்து வேற பெரிய சொத்து இல்லை. இந்த நாலு சொத்துக்காக நீங்க ஓடுனீங்களே, இந்த அரண்மனையே ஜனகரோடது தானே, சட்டப்படி பார்த்தா அவர் தானே எந்திரிச்சு ஓடி இருக்கணும், அல்லது அட்லீஸ்ட் திரும்பியாவது பார்த்துருக்கணுமே. ஆனாலும் அவருடைய வைராக்கியம் என்ன இருக்கு, அவர் திரும்பி பார்க்க வைக்கல. குருநாதர் பாடம் நடத்துறார், பாடம் கேட்கிறோம், அதே சிக்னலில் அவர் இருக்கிறார். ஆனால் நாம என்ன பண்றோம், வேகமா ஓடிட்டோம். இப்ப ஏன் நான் ஜனகர் மேல அன்பு வைத்திருக்கிறேன்னு உங்களுக்கு புரியுதான்னு கேட்டார். அவர்கள் விழுந்து வணங்கி மன்னிப்பு கேட்டார். ஏனென்றால் பற்று என்பது தன்னை சார்ந்த பொருள்களிலே இருக்கக்கூடிய ஒரு ஆசை, தனக்கிட்ட இருக்க பொருள், அந்த பொருள் பறிபோய் விடுமோ என்ற பயம் இருக்கிறது, அந்த பொருள் தொலைந்து போய்விடுமோ என்ற பயம் இருக்கிறது, அந்த பொருளை எடுத்து விடுவார்களோ என்ற பயம் இருக்கிறது. பல வீடுகளில் பார்க்கிறோம் பீரோல், அப்பா சொல்லிடுவார், என் பீரோலை யாராவது தொட்ட சட்டை கலையக்கூடாது, பேண்ட் கலையக்கூடாது, அது கலையக்கூடாது, அப்படியே இருக்கணும். அது ஏதாவது ஒரு நாள் இவங்க தேடுறதுக்காக லேசாக கலைச்சிருந்தா யார் எடுத்தது அப்படின்னு அப்படியே கடுமையான கோபம் வரும். என்ன காரணம், கோபம் வர்றதுக்கான காரணம் என்ன, நாம் அதன் மேலே வைத்திருக்கக்கூடிய பற்று அப்படியே வெட்டியாக வச்சுருக்கோம். ஆசைனா என்ன என்று கேட்டால் பெரியவர்கள் சொல்லுகிறார்கள், நம்முடைய சுவாமி யோகானந்தா சொல்றாரு, ஆசை என்பது இனிமேல் சேர்க்கக்கூடிய பொருள்களின் நிலை. ஆசை ஆசையா வாங்கியிருக்கேன், ஆசை ஆசையா வாங்கியிருக்கேன். இப்ப கூட ஒரு நண்பர் வந்தார், எனக்கு விடோபிரேசன் வச்சிருக்கான், வர்றவர்களுக்கெல்லாம் ஒரு சட்டி வாங்கி கொடுக்கணும், நாளை காலையில போய் அந்த சம்படம் வாங்குறதா வாளி வாங்குறதா. நான் சொன்னேன், கொடுத்த சட்டி என் சாமானையுமே வீட்டில் வைக்க இடம் இல்லை, இனிமே புதுசு புதுசாக இதை வேற வாங்கி அப்படியே அது வேற அடைஞ்சிருக்கோம். பொம்பளை பிள்ளை இருக்குல்லங்க, கல்யாணத்துக்கு வைக்கணும். எந்த பொம்பளை பிள்ளை கல்யாணத்துக்கு உங்களுக்கு இப்போ சட்டியை கேட்குது? ஒரு எல்லா அவன் நீ எந்த ஊரில் செட்டில் ஆகிறேன்னு அந்த ஊருக்கு செக்கை தந்துருக்குங்கிறான். இப்போ நாம் என்ன பண்ணுறோம், அதை வாங்கி வாங்கி சேர்த்து தொடச்சி வச்சு அதை அடிக்க 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 வச்சுருக்கோம். அப்போ என்னன்னா, இனிமேல் நாம் இனிமேல் தேட வேண்டிய பொருளை இனிமேல் இதை அதை பார்த்தா நமக்கு எதை பார்த்தாலும் ஆசை இருக்கு, அதை அடைவதற்கு போகிற மனம் இருக்கிறது பாருங்கள், அதுக்கு பேரு தான் மோகம் என்று. அந்த ஆசைப்படக்கூடிய விஷயத்தை அடைவதற்கான பாதைக்கு பெயர் மோகம். அந்த மோகம் வந்துவிட்டால் மானம் அவமானம் ரெண்டும் போயிடும். மானம் அவமானத்தை துறந்துதான் இந்த மோகம் மனிதனை பிடித்து தள்ளுகிறது. 20 ரூபா இருந்தா தாங்க சார் அப்படின்மா, எதுக்கு சாப்பிடல சார் காலையில இருந்து, ஆனால் அதை பார்த்தா நமக்கு தெரியுது ஏற்கனவே ஒரு காற்றை உள்ள தள்ளிட்டான், இன்னொரு காற்றுக்கு இன்னும் 4 பேர்த்த 10-10 ரூபாயா வாங்கி இன்னொன்று குடிச்சாதான் அவனுக்கு அப்படி தீரும். ஆனால் அவனுக்கு இது பிச்சை எடுக்க போகிறோமே, தெரியாதவர்கிட்ட கேட்கிறோமே என்ற சிந்தனை வராது. ஏன் வராது என்று சொன்னால் அதுக்கு பேர் மோகம். இது மண்ணாசையா இருந்தாலும் சரி, பெண்ணாசையாக இருந்தாலும் சரி, பொன்னாசையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் இது பொருந்தும். பெண்ணாசன் சொல்லுவாரு, இந்த 3 ஆசையை கூட கடந்துடலாம், ஆனா அந்த புகழ் ஆசை இருக்கு பாருங்க, இது அதை விட மோசமானது. 4 பேர் கை தட்டிட்டான்னா நம்மளுடைய வரும், 2 பேர் பாராட்டிட்டாலே போதும், முடியாது சார். எப்படி அது, எப்படி உங்களால மட்டும்தான் முடியுது அப்படின்னா அவனுக்கு அப்படியே வானத்தில் விளக்க கட்டி பறக்கிற மாதிரி. இதுவே புகழாசை, இது பேர். ஒரு அரசியல்வாதியாவது பதவியை விட்டு கொடுக்க மறுக்கிறானா என்ன, அவனுடைய வெள்ளச்சட்டை வெள்ள வேட்டி சுத்தி வர 10 பேர் நிக்கிறது, காரு பதவி பங்களா சேரு வணக்கம் இது எல்லாம் அப்படியே பட மாதிரி ஒட்டி போயிருக்கான். அதை விடவே முடியாது அவனால, அவன் அப்படியே பிடிச்சு கெட்டியா வச்சுருக்கான். அதனால அடுத்த தடவை இந்த சீட்டுக்கு 1,000,000 கொடுத்தாலும் வாங்கிடணும், அவன் அப்படியே இருக்கான், வெறியிலே இருக்கான். 1,000,000 கொடுத்தாலும் இது ஏன்டா வாங்கி என்னடா வாங்க போறாங்க, அது ஒரு அடையாளம், அது ஒரு ஆசை. காலைல எந்திரிச்சா வீட்டுக்கு முன்னாடி அண்ணே வாங்கினேன் வணக்கண்ணே, இன்னைக்கு அந்த வட்டத்துல வர பார்க்கணும், இந்த வட்டத்துல வேற பார்க்கணும், இதுக்கு சொல்லணும் அதுக்கு சொல்லணும் அப்படின்னா அவனுக்கு அந்த அப்படியே குஷி வரும், அப்படியே கொஞ்சம் அது சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டான், பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்க மாட்டான், பிள்ளை என்ன தெரியும் அதெல்லாம் தெரியாது. ஆனா இது இது ஒரு மோகம், இது என்ன பண்ணுது, நம்மளை விரட்டுது.
ஆசை வயப்பட்டு ஆக்கிய தீவினை ஆயிரம் உள்ளதம்மா ஒரு ஆயிரம் உள்ளதம்மா நித்தம் ஆடி கழித்தாலும் ஆவல் அடங்காமல் ஓடித்திரியுதம்மா உள்ளம் ஓடித்திரியுதம்மா ஈனத்திரையிட்டு ஞான சபை தன்னை எண்ணம் அறைத்ததம்மா பாவ எண்ணம் அறைத்ததம்மா ஒரு மானம் அவமானம் நாளும் மறந்தொரு மோகம் உழைக்குதம்மா என் பாவக்கணக்குக்கு பட்டியல் போட்டால் சொல்ல நடுங்குதம்மா முன்னம் பண்ண வினைகளை என்னென்று பார்த்தால் அச்சம் பிறக்குதம்மா வினை மிச்சம் இருக்குதம்மா என்னோட பாவ கணக்க லிஸ்ட் போட்டு பார்த்தா அந்த கணக்கு என்னால பார்க்கவே முடியாது பட்டு தெளிந்ததும் சுட்டு தெரிந்ததும் பக்தி பிறக்குதம்மா எல்லாம் உடஞ்சு போச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா கடவுளே உன்னை தவிர எனக்கு யாருமே இல்லை பட்டு தெளிந்ததும் சுட்டு தெரிந்ததும் பக்தி பிறக்குதம்மா சொல்றோம் சுடும்னு ஆனா யாரும் ஏத்துக்கிறது இல்ல சுடும்னு சொல்லுகிற வரைக்கும் எவ்வளவு அனுபவசாலிகள் ஞானிகள் யோகிகள் சித்த புருஷர்கள் தகருகிறார்கள் ஆனாலும் நம்முடைய மோகம் நம்முடைய ஆசை இருக்கிறதே நம்முடைய பற்று இருக்கிறதே அது இப்படி காதலே அவருக்கு அவராடு பட்டதாரங்கையா பாடி வச்சுட்டு போயிட்டாரு இதெல்லாம் நம்ம லைஃப்ல பொருத்தி பார்க்க முடியுமா அப்படின்னு நாம கேட்கிறோம் ஆனா எல்லாம் முடிஞ்ச பிறகு அப்புறம் பொருத்தி பார்க்கலாம் அப்பவே சொன்னாரு அப்பவே தான் சொன்னாரு எல்லாருமே அப்பவே சொன்னதுதான் ஆனால் நம்மால என்ன பண்ண முடியல நம்ம சுயமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிற வரைக்கும் நாம அதை வந்து விடுறது இல்லை நம்மளால அது இருக்க முடியாது எந்த சின்ன விஷயமாக இருந்தாலும் நம்மிடத்துல இருக்கக்கூடிய அந்த மோகம் நம்மிடத்துல இருக்கக்கூடிய ஆசை நம்மிடத்துல இருக்கக்கூடிய பற்று இந்த ஆசை பற்று இது ரெண்டும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய மோகம் இந்த மோகம் இருக்கிறதே இந்த மோகம்தான் நமக்கு நம் மேலே இந்த பிரபஞ்சம் என்னும் சேற்றை பூசுகிறது சேர் என்றால் அழுக்கு அந்த அழுக்கு எங்க இருக்கு வெளியில இருக்கா இல்லையான்னு தெரியாது உள்ள இருக்கு உள்ள இருக்கு லேசா கொஞ்சம் நம்மோடு சேர்ந்தவர் முன்னேறினால் அப்படி லேசா அதை எட்டி பார்க்கும் நம்மளும் இவனும் ஒரே மாதிரி தானே போகணும் நம்ம பாதையில இந்த பயணத்துல ஒரு முன்னேற்றத்தை எங்க ஆகுமே சரக்குன்னு வந்துட்டாயா பல பேர் சொல்றான் ஊர்ல இந்த பயல கோணங்கட்டில இருந்து பார்த்திருக்கிறேன் நான் சின்ன வயசுல இருந்து ஜட்டி போட்டதுல இருந்து பார்த்திருக்கிறேன் நம்மோட தான் பயணம் பண்ணா ஆனா இப்ப எப்படி இந்த உச்சிக்கு வந்தா இவன் சம்திங் ராங் அப்படின்னு நினைப்பேன் அப்படிமா அவ என்னன்னா அவனால அந்த விஷயத்தை ஜீரணிக்க முடியவில்லை என்று அதுக்கு வந்து மெஷர்மெண்டே கிடையாது அது சொந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்பா அம்மா யார யாரா இருந்தாலும் சரிதான் பல பல இடங்களிலே பார்க்கிறோம் கூட பிறந்தவர்களுக்கு கூட நம்ம நம்முடைய வளர்ச்சி என்ன பண்ண முடியாது ஜீரணிக்க முடியாது அது 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 மனிதன் மனதிற்குள்ளே இருக்கக்கூடிய அடிப்படையான அழுக்கு இந்த அழுக்கை நாம என்ன பண்ணணும் சுத்தமா எடுத்துடணும் இந்த சேறு சுத்தமா துடைத்து எரியப்பட வேண்டும் துடைத்து எரியப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன பண்ணணும்னா எது சத்தியம் எது உண்மை எது ஞானம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் நம்ம பெரியவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னா ரொம்ப சிம்பிள் லைஃப் நம்முடைய போன தலைமுறை வரைக்கும் வாழ்க்கையில எந்த விஷயத்தையும் ஆடம்பரமான விஷயங்களை தேடிக்கொண்டதே கிடையாது பலமுறை நாம சிந்திச்சு சிந்திச்சு பார்க்கிறோம் நம்மளால வந்து உட்காரணும்னு ஃபேன் போடாம இருக்க முடியல ஆனால் நம்முடைய பழைய வீடுகளிலே பட்டாளைகளிலே அல்லது முற்றங்களிலே திண்ணைகளிலே ஐயாக்கள் ஃபேன் போடாம அப்படியே உட்கார்ந்துப்பாங்க பக்கத்துல ஒரு விசிறி இருக்கும் வேர்த்த அப்படி லேசா எடுத்து வீசிக்கிடுவாங்க அவளுக்கு வசதி இருந்தது ஆனால் இந்த சுகத்தை அனுபவித்து விட்டால் பிறகு தொடர்ந்து நம்மால் அனுபவிக்காமல் இருக்க முடியாது என்ற அறிவு அவர்களுக்கு இருந்தது எந்த சுகத்தையும் கூட ஒரு டேஸ்ட நாம அனுபவித்தால் அந்த டேஸ்டிலே இருந்து ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள்னா மறுபடியும் அந்த டேஸ்டில இருந்து நம்மால வெளியில வரவே முடியவே முடியாது அது எந்த ஆசையாக இருந்தாலும் சரிதான் நாம நம்முடைய 60-70களில நம்மகிட்ட காஃபி டீ பழக்கமே கிடையாது நம்ம மக்கள்கிட்ட காஃபி டீ பழக்கமே கிடையாது
என்ன பண்ணுவாங்களா, டெய்லி ஒரு கேன்ல காஃபி வச்சுக்கிட்டு இந்த மக்கள் கூடி இருக்கிற இவன் காலைல எழுந்திரிச்சோம்னா அருமையா நீரார் தண்ணி, அதை விட சிறந்த மருந்து கிடையவே கிடையாது. நீராகார தண்ணி முதல் நாள் ராத்திரி சாதத்தை வடிச்சு மிச்சம் இருக்க சாதத்தை சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்க சாதத்துல நல்ல தூய்மையான தண்ணீர் அதில் ஊற்றி அப்படியே மூடி வச்சிருவாங்க. காலைல எழுந்திரிச்சோடனே அந்த சாதத்துலேருந்து தண்ணீரை மட்டும் வடிச்சு அதை ஒரு டம்ளர்ல எடுத்து அப்படியே அமிர்தமா கொடுக்கும், அது நீராகாரம். அவ்வளோ சக்தி, அவ்வளோ சத்து. இந்த நிலத்தெல்லாம் கெடுக்காம இருக்கிற போது இந்த அரிசி அதெல்லாம் இப்போ நிலத்தெல்லாம் கெடுத்தாச்சு. நிலத்தை பூரா நாம என்ன பண்ணோம், பாழ்படுத்திட்டோம். அது நிலத்தை பூரா நாம உரமா போட்டு பூச்சிக்கொல்லி மருந்தா போட்டு களை ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை கூட களை எடுத்திருக்கோம். இப்ப களைக்கொல்லிங்கிற ஒரு மருந்தை போட்டு களையை பூரா என்ன பண்ணிடும், கொண்டுறோம். இப்ப களைக்கொல்லி மருந்து களைகளை கொல்லுகிற பொழுதே நம்முடைய உணவிலும் அது என்ன ஆகுறது, போய் சேர்ந்துருது, படிஞ்சிருது. அப்ப அது வந்துருது. அப்ப அந்த இப்ப இருக்க சாதத்துல தண்ணி ஊத்தி வச்சா மறுநாள் காலில் அதுக்கு பிரயோஜனம் இல்லாம போச்சு. ஆர்கானிக் ரைஸ்ங்கிறானே, அதை வேணா வாங்கி வச்சுக்கலாம். அதை குடிச்சு சந்தோஷமா இருந்தான். இந்த காஃபி டீ இன்ட்ரடியூஸ் பண்றதுக்காக என்ன பண்ணாங்களா, ஒவ்வொரு மக்கள் கூடியிருக்க இடத்துல போய் டெய்லி ஃப்ரீயா காஃபி கொடுத்துருக்கான். ஒரு வாரம் பத்து நாளைக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்கான். ஐயா இதை குடிங்க, என்ன இது, இது பேரு காஃபின்னு பேரு, ஓ அப்படியா, முதனா குடிப்பான். முதனா குடிக்கும் போது அவனுக்கு ஒன்றும் பெரிய டேஸ்ட் தெரியாது, இருக்குதான். அடுத்த நாள் காலையில் ஆறு மணி அப்போ தண்ணியாக இருக்கு, அது மறுபடியும் காஃபி. ரெண்டு நாள், மூணு நாள், நாலு நாள், நாலு அஞ்சாவது நாள் என்னடா காஃபி ஆளை காணுமேடா அப்படின்னு இவனை கேட்டு என்ன பண்ணா, மறுபடியும் இவனுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணி வச்சு அவன் வருவான், என் தேடட்டுமேன்னு வருவான். அப்புறம் அஞ்சாறு நாள் குடிச்சு, பத்து நாள் குடிச்சிட்டான். பத்து நாள் குடிச்சு முடிச்சோன்னா பதினோராம் நாள் வர்றான். வந்தோடனே என்னங்க காஃபி, இல்லைங்க நீங்கள் காலைனா கொடுத்தாதான் காஃபி குடிக்கலாம். அப்போ இவனுக்கு காஃபி குடிக்காம இருக்க முடியாது, காஃபி குடிக்கிறோன்னா காசு கொடுத்தோன்னா அப்போ காலனாவை மடியிலேருந்து அவுத்தம் ஒன்று கொடுக்கு. இப்படி தான் இந்த பழக்கத்தை கல்டிவேட் பண்ணாங்க, விதைத்தான், இப்படி தான் விதைத்தார்கள், இப்படிதான் விதைத்தார்கள். நம்ம இளையாற்றங்குடியில் காஞ்சி பெரியவர் இருக்க பொழுது அவர் ஸ்ட்ரிக்டாக நீங்கள் காஃபி குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரியவங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு நம்ம நினைக்கிறோம், அப்படி நினச்சிக்கிட்டு மூன்றாம் பிரகாரத்தில் ஒரு திரையை போட்டு உள்ள டிகார்ஷனை போட்டு காஃபி குடிக்கும் காலை அஞ்சு மணி. ஒரு தடவை எழுத்தாளர் பரணிதரன் வந்திருக்காரு, வந்த உடனே அவர் சாமி அஞ்சு மணி அஞ்சு வேலை குளிச்சுட்டு அந்த ஊரணி படித்துறையிலேருந்து மேலே வர்றாங்க. இப்போ இளையாத்தங்குடியில் அந்த அந்த படித்துறையில் சாமி இந்த இடத்துல காஞ்சி பெரியவருடைய சிலை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இளையாத்தங்குடி போனால் தரிசனம் வரும். அப்போ எந்திரிச்சு இப்படி மேலே வர்றாரு, இவர் விழுந்து நமஸ்காரம் பண்ணார். இன்னொன்று, உனக்கு காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்குமே அப்படின்னு பெரியவா கேட்டுட்டு இருந்தேன். கேட்ட உடனே இவர் கொஞ்சம் மன்னிச்சுக்கணும் பெரியவாங்க, சரி சரி அது எனக்கு தெரியாதுன்னு மூணாம் பிரகாரத்தில் திரையை போட்டுக்கிட்டு காஃபி கொடுத்துட்டு இருக்காங்க, நீ போய் குடிச்சிட்டு அப்புறம் வா அப்படின்னு சாமி சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே இவர் மூணாம் பிரகாரத்துக்கு போயிருக்காரு, போய் திரையை விளக்கியிருக்காரு. அவங்களுக்கு புதிய உருவத்தை வந்தவொடனே பார்த்தோன்னா அவங்க என்ன என்ன உங்களுக்கு என்ன வேணும், யார் என்ன என்ன வேணும், இல்லை நான் பெரியவா சொல்லி வந்திருக்கிறேன் எழுதுறதுக்காக, இங்கே என்ன அப்படின்னு, இல்லை பெரியவா தான் சொல்லிவிட்டாங்க இங்கே காஃபி கொடுக்குறீங்களா அப்படின்னு, யாருக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு அந்த தகவல் தெரிஞ்சிச்சு. அப்புறம் இவங்கெல்லாம் போய் விழுந்து கொடுத்தாங்களா, பெரியவங்க ஒரு நாள் என்ன பண்ணாங்களா, ஒரு 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 கிலோ காஃபி பவுடரை டிகாஷனை போட சொல்லி அதை கொண்டு வந்து டிகாஷனை கொண்டு வந்து எனக்கு தாங்கஞ்சுவாங்க. இதுக்குள்ள காஃபியே வேண்டாங்கிறவர் டிகாஷனை கேட்குறாருன்னு அவங்களுக்குலாம் ஒரு பயம். ஆனால் பெரியவங்க சொல்லியாச்சு, ஒரு பித்தளை அண்டாவில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க, பசுமாட்டை கூட்டிகிட்டு வாங்க, பசுமாட்டு குடிக்க வந்தாச்சு, இந்த டிகாஷனை குடிக்க சொன்னேன். அது இப்படி மோந்து மோந்து பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு குடிக்க ஆரம்பிச்சு, அது குடிக்க ஆரம்பிச்சோன்னே அது அப்படியே தலையே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளாட ஆரம்பிச்சு. பெரியவர் சொன்னாரா, இதுக்கு பேர் தான் போதை அப்படின்னு. இப்போ நாம் இத்தினோன்னு சிப்பு சிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக டிகாஷன் ஊற்றி குடிக்கிறதுக்கும் அப்புறம் அவ்வளோ குடிக்கிறதுக்கும் அப்படி தான் கொஞ்ச நாள் நம்மளுக்கு நம்மளை அறியாமல் என்ன ஆயிடுது, நாம் அந்த பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகிடும், நாம் அந்த பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு போயிட்டோம். இப்படிதான் நாம ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த இந்த ஐந்து புலன்களும் நம்முடைய நம்மை இழுத்து கொண்டு போகிறது. மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இல்லாத சிறியேன் என்று மாணிக்கராசு. கண் இப்படிதான் ஆசைப்படுது, தொலைக்காட்சி வந்த பிறகு அதை தட்டி விட்டுட்டு அது அது தெரிஞ்ச தொடரோ தெரியாத தொடரோ சினிமாவோ டிராமாவோ பாட்டோ பார்த்துக்கிட்டே இருக்கும்.
போதுமா போதுமா என்னக்கா போதும் சொல்லியிருக்கோம். இப்போ வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இப்படியே பார்த்துட்டு டைம் போய்கிட்டு இன்னும் இன்னொரு பத்து நிமிஷத்தில் அதை முடிச்சுட்டு நம்ம போகணும்னா அப்புறம் பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படியே சாப்பிடுவோம். என்ன இருக்கு ஒரு செய்தியும் ஒரு செய்தியும் தெரிஞ்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனாலும் நாம் அப்படியே அவா 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 அப்படியே தெரிஞ்சுக்க தெரியப்படும். கண்ணு காது மூக்கு நாக்கு உடம்பு எல்லாம் என்ன பண்ணுது நம்மள அப்படியே சுகத்தை நோக்கி இழுத்து கொண்டு, இதுக்கு பேர் தான் மோகம், சுகத்தை நோக்கி இழுத்து கொண்டே போகிறோம். இப்ப திரும்ப அதே கல்விக்கு தான் வரணும். அப்ப திரும்ப நாங்க என்ன சன்னியாசியா போக சொல்றீங்களா? அப்படி சொல்லல பெரியவங்க. அதிலே அளவோடு இருங்கள் என்று சொன்ன நமக்கு என்ன சிக்கல் வருதுன்னா அளவுன்னா என்னன்னு தெரியாம போயிருக்கு. டாக்டர் தான் சொல்லிட்டாரு நீங்க சுகர் பக்கம் போகாதீங்கன்னு. என்ன பண்றது விருந்து வச்சாச்சு, குலோப் ஜாமுன் தான் முதல்ல விற்கிறாங்க. வச்ச உடனே நம்ம மனசு சொல்லுது அடே சுகர் இருக்குடா அது தொடாதடா அப்படின்னு சொல்லுது. ஆனால் இந்த மனசு சொன்னாலும் அது கொஞ்ச நேரம் கழிச்சு இது ஒரு நாள் எப்பவோ ஒரு நாள் தானே, அது டாக்டர்கிட்ட கூட நம்ம ஒரு மாத்திரையை கூட சிலேஜ் சொல்றோம் ஒரு மாத்திரைக்கு ரெண்டு மாத்திரையா போட்டுக்கோங்க. உணவிலே கட்டுப்பாடு என்றால் உணவிலே கட்டுப்பாடு எப்படி வரும்? அறிவு மனதை அடக்கி ஆண்டால் தான் உணவிலே நமக்கு கட்டுப்பாடு. அறிவு மனதை அடக்கி ஆளாத வரைக்கும் நம்மால் எதிலேயும் கட்டுப்பாடாகவே இருக்கவே முடியாது, எந்த விஷயமாக இருந்தாலும். அதைத்தான் பெரியவர்கள் உறுதிப்பாடு என்று சொல்லியிருக்கார். சின்ன பிள்ளையிலிருந்து உறுதிப்பாடு, இது வேண்டாம்னு வேண்டாம், இது வேணும்னா வேண்டாம். இந்த காம்ப்ரமைசிங் ஃபேக்டர்ஸ் ஒன்று இருக்கு, பரவாயில்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், சரி பண்ணிக்கலாம், இன்னொரு நேரத்தில் சாப்பிடாம இருந்துக்கலாம், இப்போ சாப்பிட்டுக்கலாம், இப்போ கிடைச்சதை பார்த்துக்கலாம், இப்போ கிடைச்சதை அனுபவிச்சுக்கலாம். அப்படின்னா இப்போ கிடைச்சதை அனுபவிக்கலாம், ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியல, அது அப்போது போதும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நம்மளால் போக முடியலை அல்லது போக தெரியலை. அந்த பாதையிலேயே நம்ம என்ன பண்ணுது, நம்முடைய புலன்கள் நம்மை இழுத்து கொண்டே போகிறது. அதுக்கு பேர் தான் மோகம். மோகம் என்பது நம்முடைய கட்டுப்பாட்டை மீறி நம்முடைய ஆசை கயிற்றின் வழியாக நாம் அதன் பின்னாலே பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்ப அது பயணப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண வேண்டும்? அது பயணப்பட்டா என்ன ஆகுறது, நமக்கு மனசுக்குள்ள அழுக்கு வந்துருது. நாம ஒரு பொருளை வாங்கணும்னு நினைக்கிறோம், நம்மளால வாங்க முடியல, நம்மை சார்ந்தவர்கள் வாங்கி விடுகிறார்கள், உடனே பொறாமல் நம்ம ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்று நினைத்து வாங்கி கொண்டு வருகிறோம், அந்த பொருள் தொலைந்து போய் விடுகிறது, நம்மாலே என்ன ஆக முடியல, அதை ஜீரணித்து கொண்டு இருக்க முடியல. நமக்கு என்ன வந்துடுது, நமக்கு அந்த பற்றின் காரணமாக கவலை வந்து விடுவது, துக்கம் வந்துடுது. இப்போ பகவான் சொல்றாரு, இந்த சேற்றை நீ பூசி கொண்டிருக்கிறாய், இந்த சேற்றை பூசி கொண்டிருக்கிற வரைக்கும் நம்மால என்ன பண்ண முடியாது, இதுல இருந்து வெளியில வரவே முடியாது. அதுக்கு என்னதான் வழி, அதுக்கு என்னதான் நாம் இதுல இருந்து விடுதலை பெறுவதற்கு என்ன வழி, இதுல இருந்து விடுதலை ஏன் பெற வேண்டும்? அடுத்து ஒரு கேள்வி, இதுல இருந்து ஏன் விடுதலை பெற வேண்டும்? நாம பிறந்ததே அனுபவிக்கிறதுக்கு தான், பிறந்ததே சந்தோஷமா சௌக்கியமா இருக்கிறதுக்கு தான், நம்ம மாட்டுக்கு சௌக்கியமா சந்தோஷமா நினைச்சதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்க வேண்டியதானே, இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. உடம்புல தெம்பு இருக்க வரைக்கும் எதை வேண்டுமானாலும் அனுபவிக்கலாம். உடம்புல தெம்பு குறைஞ்சு போனால் உடம்புல நம்மாலே நம்மை இயக்கிக் கொள்ளக்கூடிய சக்தி நம்மிடத்துல இல்லாது போனால் நம்மாலே தொடர்ந்து என்ன பண்ண முடியாது, நிச்சயமாக நாம் அனுபவித்த விஷயங்கள் எல்லாம் திரும்பி வந்து நம்மை ஒரு கை மதம் பார்க்கும். அப்ப போய் நம்மளால என்ன பண்ண முடியாது, திரும்பி இதெல்லாம் சரி பண்ண முடியாது. அதனால்தான் அனுபவஸ்தர்களான பெரியவர்கள் சொன்னார்கள், எதிலும் அளவாக இரு.
கணக்காக இரு. கணக்காக இருந்தா நாம உடனே காசு பணத்துல மட்டும்தான் கணக்கு என்று வைத்துக் கொண்டிருக்கிறோம். உலக விஷயங்களை அனுபவிப்பதிலும் கணக்காக இரு என்று சொல்றது. சாப்பாடாகட்டும் உடையாகட்டும் அனுபவிக்கக்கூடிய விஷயங்களாகட்டும் எதுவாக இருந்தாலும் கணக்கை மீறி போகிற பொழுது என்ன ஆகிறது, அது அதற்கான எதிர்விளைவை கொண்டு வந்து தந்துவிடுகிறது. இப்ப நான் என்ன பண்ண முடியும் என்று ஒரு சாதாரணமான இப்ப நாங்க என்ன பண்ண முடியும், அதுக்குத்தான் நீங்கள் நல்லவர்களோடு பெரியவர்களோடு சேருங்கள். திரும்ப திரும்ப அதுதான் வழி. எந்த கேள்விக்கு விடை சொல்ல வேண்டுமானாலும் முதல்ல வந்து அந்த இடத்துல தான் நின்னாகணும். நாம் நல்லவர்களோடும் ஞானிகளோடும் உத்தமர்களோடும் சேர வேண்டும். சேர்ந்தால் என்ன பண்ணுவார்கள், சேர்ந்தால் அவர்கள் இந்த உலகத்தின் நிலையின்மையை நம்மிடத்திலே சொல்லுவார்கள். ஏண்டா கிட்டிய பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்க, கொடுத்துட்டு வாடா சந்தோஷமா வெளியில. பையன் கிட்ட எப்படி கொடுக்கறது, அவனுக்கு தான் பொறுப்பு வரலையே. வரும், அவங்க பொறுப்பு வரல பொறுப்பு வரலன்னு நீ அவனுக்கு 70 வயசு வரைக்கும் நீனும் பக்கத்துலயே இருந்து பண்ண முடியுமா? உலகத்திலே படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆன்மாவும் தனித்தன்மை வாய்ந்தது. ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் இறைவன் வழிகாட்டி கொண்டே இருக்கிறான். நம்மால் முடிந்தவரை சொல்லலாம் அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்மளால என்ன பண்ண முடியாது, அவங்களோட பின்னாடி போகவே முடியவே முடியாது. அது பிள்ளைகளாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், அலுவலகமாக இருக்கட்டும், வேலைகளாக இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரிதான். ஆட்சியில் இருக்க வரைக்கும் நான் கட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறேன், அடுத்த தடவை ஆட்சிக்கு வந்து நான் இப்படியே தான் நடத்துவேன். அடுத்த தடவை ஓட்டு போடலையே வேற ஒருத்தர் வந்துட்டானே, அப்ப அவன் கட்டுக்குள்ளே வச்சுக்காம இருக்கான், அவன் வேற மாதிரி வச்சிருப்பான். இந்த பிரபஞ்சம் இயங்கும், இந்த பிரபஞ்சம் சுற்றுக்கொண்டே இருக்கும். யாருக்காகவும் எந்த தனி மனிதனுக்காகவும் எந்த தனி மனிதனுடைய கெட்டிக்காரத்தனக்கத்துக்காகவும் இந்த உலகம் காத்திருக்கவில்லை. அப்ப என்ன பண்ணணும்னால் இந்த ஆசை பற்று இரண்டின் காரணமாக வரக்கூடிய மோகம் இது மனத்திலே நமக்கு அழுக்கை கொண்டு வந்து பூசுகிறது. இந்த மனத்திலே இருக்கக்கூடிய அழுக்கை நாம் துடைத்தெறிந்து விட்டால்தான் மனம் தூய்மையாகிறது. மனம் தூய்மையானால் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பு என்ற ஒன்று எந்த காலத்திலும் வராது. ஆகையினால்தான் வள்ளுவர் சொன்னார், மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீட பிற. யார் மனத்திலே குற்றமில்லாமல் இருக்கிறார்களோ, தூய்மையானவர்களாக இருக்கிறார்களோ, அவர்கள்தான் தர்மத்திலேயே உயர்ந்த தர்மத்தை அனைத்து அரண் ஆகுல நீடபிற. மற்ற தர்மங்களை எல்லாம் விட உயர்ந்த தர்மம் எதுன்னா மனம் சுத்தமா இருக்கும். அவர்களுக்கு கிடைச்சிருக்கா, ரொம்ப சந்தோஷம். இறைவன் அவர்களுக்கு கொடுத்த பிராப்தம், அவர்கள் அதை பெற்றிருக்கிறார்கள். சந்தோஷமாக இருங்கள், வாழ்க வளங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். உங்களுக்கு கிடைக்கலையே, இறைவன் அதை எனக்கு இன்னும் தருவதற்கு நான் தவம் செய்யவில்லை, ஆகினாலே வருகிற பொழுது வரட்டும். இந்த மனநிலை நம்முடைய மனதிற்குள்ளாக உருவாக்க வேண்டும். ஏற்கனவே நாம் பலமுறை சொல்லிக்கொண்டே இருப்பது போலே, இன்றைக்கு நாம் பிறரோடு ஒப்பிட்டு பார்த்து பழகுவதை நிறுத்துகின்றோமோ அன்றைக்குத்தான் நம்முடைய மனதிலே நிம்மதி பிறக்கும். கம்பேரிசன் தான் எல்லா சிக்கலுக்கும் காரணம். இதே கம்பேர் பண்ணியே பார்க்கும், பிள்ளைகளை வளர்க்கறதே அப்படிதுமா, அவன் அவன் பிள்ளைய பார்த்தியாடா அவன் அதை பண்ணிட்டான்டா, இவன் பிள்ளைய பார்த்தியா இவன் பண்ணிட்டான்டா, நீ என்னடா பண்ற. அவன் பிள்ளைக்கு கடவுள் அதை வச்சிருக்கிறாரு, என் பிள்ளைக்கு எதை வைக்கணுமோ அதை கொடுப்பார். வழிகாட்டலாம், சொல்லலாம், ஒரு அளவிற்கு தான். அதற்கு மேல நம்மால என்ன பண்ண முடியும், ஒன்றும் செய்ய முடியும். அப்ப அந்த நிலைமைக்கு நாம் வருவதற்கு இந்த மனதை தூய்மைப்படுத்த வேண்டும். அதை பல பேர் பல ஞானிகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அழுக்கு மனத்து அடியேன் உடையாய் உன் அடைக்கலமே என்று சொல்கிறார் மகாபிரசாதர். விருப்பனவே செய்யினும் என் சிறுமையை நின் பெருமையினால் பொறுப்பவனே.
என்னாசன்னா சொல்லுவாரு, கோவிலிலே கடவுள் பேச தொடங்கி விட்டால் உருவாய கோயிலுக்கு போக மாட்டாங்க. ஒருத்தூடா கோயில் போக முடியாது. ஏன்னா நம்ம சாமி கிட்ட போய் சொல்றோம், சாமி இந்த பாருங்க நான் அப்படி எல்லாம் பண்ணேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், ஆனாலும் நீங்க என்னடா பண்ணல, உனக்கு என்ன பண்ணல, இத்தனாம் தேதி இதை செஞ்சேன், இத்தனாம் தேதி இதை செஞ்சேன், அதெல்லாம் நீ ஒன்றும் ஒழுங்கா பண்ணியா அப்படின்னு கேட்டா அப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியாது? நம்மளால கடவுளுக்கு யாருமே பதில் சொல்லவே முடியாது. அதனால கண்ணாசன் சொல்லுவார், கோவில்ல சாமி என்னைக்கு வாயை திறந்து பேச ஆரம்பிக்கிறாரோ அப்புறம் உருவாய கோவிலுக்கு போகவே மாட்டேன். ஏன்னா நம்முடைய தவறுகள் நமக்கு தெரியும், அதை மீறி கடவுள் நம்மை நன்றாக வைத்திருக்கிறார் என்று நமக்கு தெரியும். அப்படி தெரிந்தும் கூட நாம என்ன பண்ண, திரும்ப திரும்ப ஏதோ நம்முடைய தவறுகள்லாம் கடவுளுக்கு தெரியாத மாதிரியும் நாம ரொம்ப சுத்தம் மாதிரியும் நாம போய் கடவுள்கிட்ட என்ன பண்றோம், பிரார்த்தனை பண்றோம். ஆனால் மாணிக்கவாசகர் சொல்றார், வெறுப்பனவே செய்யினும் என் சிறுமையை நின் பெருமையினால் பொறுப்பவனே. அவர் என்ன பண்றாரு, ரொம்ப நான் அடிக்கடி நாம இந்த தொடர்ல சிந்திக்கிற மாதிரி தான், அவருடைய இந்த பிரபஞ்ச ஓட்டத்தில நாமளெல்லாம் ரொம்ப சாதாரணமாக இருப்பதனால போயிட்டு போறான் இவ்வளவுதான் அப்படின்ட்டு சாமி என்ன பண்ணிடுறாரு, நம்மளெல்லாம் இக்னோர் பண்ணிடுறாரு. நின் பெருமையினால் பொறுப்பவனே, அரா பூண்பவனே, பொங்கு கங்கை சடை செருப்பவனே, நின் திருவருளால் என் பிறவியை வேறறுப்பவனே, உடையாய் அடியேனும் அடைக்கலமே. இரண்டுல என்ன இருக்கிறது, என் மனத்திலே இருக்கக்கூடிய அழுக்கை துடைத்து வெளியாம்பட்டு சொல்றாரு, நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அறுப்புணலால் துடைத்தனை என்று சொல்றார். துடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை, பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை, நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அறுப்புணலால் துடைத்தனை. வெளியில என்ன, நம்ம சோப்பை போட்டு தண்ணியை ஊத்தி ஊத்தி என்ன பண்ணிக்கலாம், அழுக்க கிளியர் பண்ணிக்கலாம். இங்க உள்ள இருக்க இதுக்கு ஏதாவது சோப்பு இருக்கா, ஏதாவது கடையில வாங்க முடியுமா, அதுக்கு ஏதாவது ஆன்லைன்ல ஏதாவது அமேசான்ல ஆர்டர் பண்ண முடியுமா, வள்ளுவத்துக்கு கேட்டா அதுக்கு ஏதாவது சோப்பு இருந்தா சொல்லுங்க. சொன்னார், புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். இந்த மனசு சுத்தமாகணுமானால் அதுக்கு என்ன வேணும், சத்தியம் என்கின்ற உண்மை என்கின்ற தூய்மை என்கின்ற நேர்மை என்கின்ற சோப்பு உள்ள போடணும். போட்டாதான் உள்ள இருக்க அழுக்கெல்லாம் என்ன பண்ணலாம், தொடச்சு எடுக்கலாம். என் நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் என் அருப்புணலால் துடைத்தன. என்ன பண்ண முடியும் சுவாமி, சத்சங்கம் கேட்கும் போது என் மனசு அப்படியே தூய்மையா இருக்கிறது, நல்ல விஷயம் படிக்கும் போது தூய்மையா இருக்கிறது, பெரியவங்களை பார்க்கும்போது தூய்மையா இருக்கிறது. அப்புறம் நாம வந்து வெளியில வந்துட்டோம்னா புற உலகம் என்ன பண்ணுது, என்னை அப்படியே சயங்கன்னு இழுத்து போகுது. இப்ப என்னை அது வாடி இழுக்குது, அவ இழுத்தால் நான் மறுபடியும் அதுக்குள்ள போய் மாட்டிக்கிறேன். அப்புறம் மறுபடியும் நல்லா குளிச்சுட்டு திருப்பி மறுபடியும் வருவேன், இப்படி படி ஏறுவேன், டக்குன்னு படியிலேருந்து சர்றன்னு கீழே இறங்குது. ஏறும் பொழுது ஒவ்வொரு படியாக தான் ஏற முடியும், இறங்கும் போது சர்றன்னு கீழே இறங்கும். இந்த பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட வேண்டும். மாரியா சாமி சொல்லுவாரு, அதனால்தான் சுவாமி கங்கையை வச்சிருக்கிறார் தலையுமே. கொஞ்சமா சேரு இருந்தா ஒரு குடத்துல ஒரு கப்புல தண்ணியை வச்சு கழுவி விடலாம், இந்த சேரு எக்கச்சக்கமா இருக்கான், அதனால கங்கையாறு வந்து கழுவினால் இந்த சேரு போகணுமே என்றார். பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடா அடவி மேல் ஆற்றை. அதனால்தான் அவர் தலைமையில ஆறு வச்சிருக்கிறார் கங்கை. பகவான் சொல்றாரு, இந்த மோகம் பற்று, நம்மிடத்திலே இருக்கக்கூடிய பொருளை விட முடியாமல் இருக்கக்கூடிய சூழல், அந்த பற்று நம்மிடத்திலே இருக்கக்கூடிய பொருளை விட முடியாதது. ஆசை புதிதாக நமக்கு தினம் தினம் தோன்றி கொண்டே இருக்கிறது, ஒவ்வொரு நிமிஷமும் ஆசை வருது. ஆசையை நம்மளால என்ன பண்ண முடியல, கொஞ்சம் கூட விட முடியல. ஒரு புதுக்கவிஞன் சொன்னான், ஆசைப்படாமல் இருப்பதற்கு ஆசைப்பட்டார் புத்தர் என்று சொன்னார். என்னன்னா ஆசைப்படாமல் இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டார், அதுவும் ஒரு ஆசைதான். ஆசைப்படாமல் இருக்க வேண்டும். இப்ப ஆசைப்படாமலே இருந்தா உலகியல் வாழ்க்கையில் எப்படி, அவர் வந்து கிளார்க்கா இருக்காரு, அவர் ஆசைப்படுறாரு,
அப்புறம் ஹிட்லர் இருக்கிறாரு, அப்புறம் ஆசைப்பட்டார் சூப்பரண்டா வர்றாரு, அப்புறம் ஆசைப்படுறாரு மேனேஜர் ஆறார், அப்படி அந்த நிலம் போய்கிட்டே இருக்கு. நியாயமாக இருந்தால் சரி, தர்மத்துக்குள்ளே இருந்தால் சரி. தர்மத்தை மீறி எப்படி ஓவர்லுக் பண்றது, எப்படி எப்படி எம்பியை பிடிச்சி எப்படியாவது அவங்க வீட்டுக்கு ஏதாவது வேலையை பார்த்து அப்படியே டக்குன்னு சர்றன்னு அப்படி முன்னாடி மேலே வர முடியுமா அப்படின்னா, புறந்தள்ளப்பட்டவன் இருக்கான்ல அவன் சாபம் கொடுத்துக்கிட்டே இருக்கான். என்ன சார், எனக்கு அப்புறம் 5 வருஷம் கழிச்சு அவன் சர்வீஸ் பண்ணான் சார் அப்படின்னா அவன் பேசிட்டு நம்மளால என்ன பண்ண முடியும். பகவான் சொல்றாரு, இது இது இதை தொடச்சு முதல்ல வெளியில வா, இந்த அழுக்க தொடச்சுட்டு நீ வெளியில வா, உன்னுடைய மனம் தூய்மையாக இருக்குமானால். உன்னுடைய மனம் தூய்மையாக வருவதற்கு நீ திரும்ப திரும்ப அதாவது இது என்ன பண்ணணும்னா, டெய்லி கழுவிக்கிட்டே இருக்க வேண்டிய விஷயம். டெய்லி நாம உடம்ப குளிச்சு எப்படி உடம்ப சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி டெய்லி மனசை என்ன பண்ண வேண்டியிருக்கு, கழுவிக்கிட்டே இருக்க வேண்டியது, அடிக்கடி கழுவ வேண்டியிருக்கு மனசை. மனசை கழுவிக்கிட்டே இருந்தால் தான் மனம் என்ன ஆகுது, தூய்மையாகிறது. இப்ப மனசு தூய்மையா இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க பொழுதே திடீர்னு ஒரு புறச்சூழல் வந்து டக்குன்னு ஒரு அழுக்க ஒட்டிக்கிட்டு, அப்புறம் அந்த அழுக்க இங்க நிக்குது. அப்ப என்ன பண்ண முடியும், இந்த அழுக்கை தொடச்சுக்கிட்டே இருக்கும் எப்ப பார்த்தாலும். அதனால்தான் எப்பொழுதும் நீங்கள் விழிப்புணர்வான நிலையிலேயே இருங்கள் என்று நான் சொன்னேன். எப்போதும் விழிப்புணர்வோடே இருக்கணும். திடீர்னு கோபம் வந்துடுது, திடீர்னு ஆசை வந்துடுது, எதுக்குமே ஆசைப்படாதவங்க கூட திடீர்னு அதை பார்த்தா இது இது நல்லா இருக்க மாதிரி தோணுதே அப்படின்னா தோணுதேன்னு லேசா ஒரு கோடை லேசா அந்த அந்த மனசு எப்போதுமே என்னோன்னா ஒண்ணுமே பண்ணாது, அது லேசா அப்படி லேசா கீறி மட்டும் விட்டுட்டு போயிடும். அது பெரிய ஆதாள பள்ளத்துல கொண்டு தள்ளுறதுக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் லைன். அதுதான் லேசா லேசா என்ன சார், வீடு கட்டுறவன பல பேரை பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்துல பினிஷ் பண்ற பொழுது வர்றவன்லாம் ஐடியா சொல்லிட்டு இருப்பான், நீங்க இந்த இடத்துல மட்டும் இதை பண்ணிட்டு வச்சுங்களேன் அந்த வீடு பெரிய ருக்கா இருக்கும் சார் அப்படின்னா, அது எவ்வளவுங்க வரும், ஜஸ்ட் 50,000 தான், அவன்கிட்ட ஏற்கனவே கடன் எக்கச்சக்கமா இருக்கு, இது ஆட் ஆகும். அவன் கிரக பிரவேசத்துக்கு வர்ற அன்னைக்கு எல்லாம் போய் சுத்தி பார்ப்பான், ஆஹா ஆஹா பிரமாதமா இருக்கு அப்படின்னா அவன் போயிடுவான். அப்புறம் மாசம் மாசம் இஎம்ஐ கட்டுற போதுதான் நமக்கு வலிக்கும், அது என்ன பண்றது, இது ஒட்டாம இருந்திருக்கலாமே. என்னன்னா இந்த ஆசை லேசாக கோடு போட்டு விட்டு நகர்ந்து போய் விடுகிறது, பிறகு அந்த ஆசை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வருகிறது. அப்ப என்ன பண்ண முடியும், அப்ப என்ன செய்ய முடியும், பகவான் சொல்றாரு இப்ப என்ன பண்ண முடியும், என்னால என்ன பண்ண முடியும், நல்லார் இணக்கமும் நின்பூசை நேசமும் தத்துவம் அறிந்தவரின் கூட்டுறவு கொண்டு விடு, சந்ததிகள் பாசம் மறையும், சந்ததிகள் பாசம் அதை வென்ற பின்னர் காசு பணம் தமக்கென்னும் நினைப்பு மறையும், சொத்து சுக ஆசைதனை விட்டவுடன் ஓர் நொடியில் தோன்றிடும் அமைதி நிலையும், தோன்றியது அமைதியெனில் ஆந்த புகழ் ஜீவனது தூயவனின் தாளை அடையும், தத்துவ நிலைக்கு வர இத்தனை இருக்கனிதம் தள்ளாடி என்ன பயனே, தாமரையின் வாசம் என மாமரையை சொன்னவனை சந்ததமும் பாடுமனே. சத்சங்கத்வே நிச்சங்கத்வம், நிச்சங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம், நிச்சல தத்வே ஜீவன் முக்தி. ஆதிசங்கர் சொன்னதை கவியரசர் அப்படி தமிழ்ல சொல்றார், பகவான் அதைத்தான் சொல்றார், இந்த சேற்றிலே இருந்து நீ வெளியே வா. சொல்லிடுறோம் நம்ம வார வாரம் சொல்ற போது இதைத்தான் சொல்றோம், நாம எல்லாம் ரொம்ப ஈஸியா பேசிடுறோம், பை பிராக்டிஸ் நடந்து பார்க்கிற பொழுது, இந்த உலகத்திற்கு உள்ளே நுழைகிற பொழுது நம்மால இருக்க முடியுதா? டாக்டர் சொல்றாரு வாக்கிங் போகணும் டெய்லி காலையில ரவுண்டு சுத்தி 3 ரவுண்டு 5 ரவுண்டு முடிச்சுட்டு அப்படி வெளியில வந்த உடனே அப்படி சுட சுட பஜ்ஜியும் வடையும் வச்ச அப்படியே அப்படியே கூப்பிட்டு இருக்காங்க நண்பர்கள்லாம், வாங்க டீஸ் ஆகும்போ ஏற்கனவே கொலஸ்ட்ரால் இருக்குன்னு தானே நடக்க சொல்லியிருக்கான், இதுக்கு போய் மறுபடியும் பச்சையும் வடையும் சாப்பிட்டு மறுபடியும் அந்த நடந்த கொலஸ்ட்ரால திருப்பி மறு ரீகெயின் பண்ணிக்க கூடாதுரா அப்படின்னு சொன்னாலும் கூட அவன் சொல்லான் ஒரு வடை தானே சும்மா பாருங்களேன் அப்படி மொறு மொறுன்னு இருக்கு பாருங்க அப்படி. அப்ப என்ன ஒரு வடை உள்ள போய்
அப்புறம் நடந்து என்ன பண்றது, மறுநாள் மழை பெய்யும், ரெண்டு நாள் நடக்கவும் முடியாம போயிடும். இது இது இதுக்கு இதுல இருந்து பகவான் ராமகிருஷ்ணர் கேட்டாங்க, நாங்க எப்படிங்க இது இதுல இருந்து எப்படி வெளியில வர்றது, எப்படி நாம பாதுகாப்பு கவசம், இப்ப எப்படி நாம கொரோனாவுக்கு முகக்கவசம் எல்லாம் அணிந்து போறோமோ, நாம் இந்த ஆசையற்ற தன்மைக்கான பாதுகாப்பு கவசம் அது, அதுக்கு ஏதாவது முகக்கவசம் இருக்கா, அதுக்கு ஏதாவது மாஸ்க் போட முடியுமா, அதுக்கு ஏதாவது சானிடைசர் இருக்கா, என்ன நம்ம பிரபஞ்சத்துக்குள்ள வாழணும்ல, நம்ம தனியா வாழலையே, நம்ம அந்த பிரபஞ்சத்துக்குள்ளதான் வாழணும், சொந்தக்காரன் போகணும், கல்யாணக்காரர் போகணும், நண்பர்கள் வீட்டுக்கு பிரசத்து போகணும், எல்லாம் பல விஷயங்களுக்கு அனுபவம், எல்லாம் பர்த்டே பார்ட்டி போகணும், எல்லாம் போகணும், ஆனாலும் நாம வந்து அப்படியே அலர்ட்னஸ்ஸா இருக்கணும். அதுக்கு என்னென்ன ராமகிருஷ்ணன் சொன்னாரு, இந்த பலாப்பழத்தை வெட்டுறவனை பார்த்துருக்கீங்களாங்க, இந்த பலாப்பழத்தை கட் பண்ணுகிறவர்கள் கையில நல்லெண்ணெயை நல்லா பூசிக்குவாங்க, எண்ணெயை தடவிக்குவாங்க, எண்ணெயை தடவிட்டு இந்த பலாப்பழத்தை அறுக்கிற பொழுது என்ன ஆகும்னா, அதுல இருக்க இந்த பிசின் இருக்குல்ல அது கையில ஒட்டாது. இந்த எண்ணெயை தடவிக்கொண்டு பலாப்பழத்தை நறுக்கிறார்கள், எப்படி அதில் இருந்து இருக்கக்கூடிய பசையிலிருந்து ஒட்டி கொள்ளாமல் தப்பித்துக் கொள்ளுகிறார்களோ, அப்படி இறைநாமம் என்கின்ற எண்ணெயை நீங்கள் சதாசர்வ காலமும் மனதிலே தடவிக்கொண்டால், அந்த நாமம் உங்களை இந்த உலகியல் பற்றிலே இருந்து காப்பாற்றும். அவர் ராமகிருஷ்ணன் சொல்ற தீர்வு கடவுள் நாமத்தை சொல்லிட்டே பகவானே பகவானே பகவான், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு பொழுதும் அவர் கடவுள் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிற பொழுது நம்மளை என்ன பண்ணுறார் பகவான், எது சரியான பாதையோ அந்த பாதையிலே நம்ம அழைத்து செல்லும், அந்த பாதையிலே நாம் அழைத்து செல்லப்படுவானால் நாம் குறைந்தபட்ச தேவைகளை நிறைவேற்றி கொண்டு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை வேண்டுமானாலும் அந்த பொருள் கிடைக்கலையா போயிட்டு போகுது, இந்த பொருள் இல்லையா போயிட்டு போகுது, சின்ன விஷயம் கரண்ட் இல்லைன்னா நம்மளால 5 நிமிஷம் நம்மளால இருக்க முடியல, டென்ஷன் ஆயிடுச்சு, உடனே பக்கத்து விட்டு போய் பாருங்க, அங்கேயும் இல்லை அப்பா சந்தோஷம் தான், அவனுக்கும் கரண்ட் இல்லை நமக்கும் கரண்ட் இல்லை, நல்ல வேலை, வீதிக்கே இல்லை ஊருக்கே இல்லை சந்தோஷம், அப்ப மகிழ்ச்சி ஆயிடும், நம்ம வீட்டுக்கு மட்டும் இல்லையா அப்படின்னா அப்பயே பசர்னு பிபி ஏறு. சின்ன சின்ன விஷயத்திலே இருந்தே நம்மளை நம்ம பாதுகாத்து கொள்வதற்கு இது பரவாயில்லை 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 அப்படின்னு நாம என்ன பண்ணிக்கலாம், நம்மை நம்முடைய கட்டுக்குள்ளாக கொண்டு வந்து வைத்துக்கொள்ளும், புதியவற்றை பார்த்து இது தேவையா 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 தேவையான்னு ஒரு தடவைக்கு 100 தடவை கேட்டு இதை பார்த்துக்கொள்ளும். பழைய காலத்துலாம் நாம் சின்ன பிள்ளைகளா இருக்கிற பொழுது ஒரு பென்சில் கேட்டால் 1 வாரமாகவும் வாங்கி தரது, 1 வாரம் பென்சில் வாங்கி தரதுக்கு 1 வாரம் பிடிக்கும், அப்பா பென்சில் கொஞ்சம் இருடா 5 காசு அவ்வளோதான் இரு வாங்கி தரேன், அப்பா வாத்தியார் திட்டார்ப்பா நான் பழைய பென்சில்ப்பா இந்த பக்கமும் சீவிட்டேன்ப்பா இந்த பக்கமும் சீவிட்டேன்ப்பா ரெண்டு பக்கமும் சீவி அப்படியே முனையோட இருக்கப்பா வச்சு 2 நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறா, 1 நாளைக்கு பார்த்துக்கிறேன், 1 நாள் ஸ்லேட்டில் எழுதுறா, ஸ்லேட்டில் எழுத முடியாதுப்பா நோட்டில் தான்ப்பா எழுதுவேன், அப்போ அந்த 1 வாரம் கழிச்சு அந்த பென்சில் வர்ற பொழுது நமக்கு அப்படியே இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒலிம்பிக் கோப்பையை தங்க மெடலை தூக்கி கையில் கொடுத்த மாதிரி. ஆனால் இப்போ டேட் வரும்போது பென்சிலோடு வாங்க அப்படி நாம் மறந்துட்டு வீட்டுக்குள்ளே உள்ளே வந்துட்டாலும் கூட டேட் வரும்போது பென்சிலோடு வாங்கினா போகிற போது பென்சிலோடு போகலாம் திரும்பி ரிவர்ஸ் கார் எடுத்து திரும்பி கடையில் போய் வாங்கிக்கிட்டு தான் திரும்பி உள்ள அவள் கேட்ட உடனே சார் கிடைச்சிருக்கு, அப்போ அதனுடைய மதிப்பு தெரியல அதனுடைய பெருமை தெரியல. இப்போ நாம் 2 விஷயமாக பகவான் நமக்கு பிரித்து தரார், ஒன்று நம்மிடத்திலே இருக்கக்கூடிய பொருள்களின் மேலே இருக்கிற ஆசைக்கு பற்று, நாம் புதிதாக ஆசைப்படுகின்றோம் அதற்கு பெயர், புதிதாக விருப்பப்படுகிறோம் அதற்கு பெயர் ஆசை, இந்த பற்றும் இந்த ஆசையும் நமக்கு மோகம் என்கின்ற கயிற்றை பிடித்து கொண்டு நம்மை பயணப்படுத்துகிறது, மோகம் என்ற கயிற்றை பிடித்து கொண்டு பயணப்படுகிற பொழுது நமக்கு சேறு உலகத்தை சேறு என்கின்ற அழுக்கு நம்முடைய மனதிற்குள்ளாக பாய்ந்து விடுகிறது, இந்த சேறு என்னும் அழுக்கை நல்லோர் இணக்கத்தினாலே இறைவன் அருளினாலே மனத்தை தூய்மையாக்கி கொண்டே இருப்போமே ஆனால் நாம் என்ன பண்ணலாம், விருப்பு வெறுப்பு என்று 2 ஒரு நிலை நல்ல நிலை
உன்னுடைய புத்தி மோகம் என்ற சேற்றை முற்றிலுமாக கடந்து விடுகிறதோ அப்பொழுது நீ கேட்டது பற்றியும் கேட்கப்படுபவை பற்றியும் இவ்வுலக பரலோகங்களில் ஏற்படும் அனைத்து போகங்களிலிருந்தும் வைராக்கியம் அடைவாய். இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு தேவையில்லை, இது உண்மையான சுகம் இல்லை, இது உண்மையான சுகம் இல்லை, அதிலே இருந்து நமக்கு வைராக்கியம் பிறக்க வேண்டுமானால் அந்த பாதையிலே நாம் பயணப்படுவதற்கு அவருடைய திருவருளைத்தான் நாம் பெற வேண்டும். அதையே பிரார்த்திப்போம். கிருஷ்ண பரமாத்மா அருளாலே, குரு பகவான் அருளாலே தொடர்ந்து நாளை இரவு 8 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சி.